உலகத்தில் எத்தனை கான்டினென்ட்ஸ் இருக்குன்னு சிம்பிள் கேட்டால் சின்ன வயசில் சிம்பிளாக சொல்கிற ஒரு ஆன்சர் 7. ஸோ இந்த 7 கண்டங்கள் இப்போ என்ன, நம்ம தனித்தனியாக எவ்வளோ தான் நாடு இதுன்னு நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாருமே ஒன்றா இருந்து சொன்ன உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம். ஸோ அப்போ தான் நம்ம ஒன்றா இருந்த அந்த காலகட்டத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது சூப்பர் கான்டினென்ட்ஸ் வீடியோ. ஸோ வெல்கம் டு காஸ்மாஸ் ஃபேக்ஸ் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டெக்டானிக் பிளேட்ஸு மூவ் ஆவாக இந்த மாதிரி இந்த லாவா குழம்போடு மூவ் ஆகும். இந்த மாதிரி 7 டெக்டானிக் பிளேட்ஸு. ஒன்று அந்த டெக்டானிக் பிளேட்ஸு அங்கேயும் இங்கேயும் லாவா ஒன்றும் மோதும்போது கீழே எலும்பும் இல்லை மேலே எலும்பும். இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும்னா மேலே எலும்பும் போது இந்த மாதிரி கான்டினென்ட் ஆகும், இந்த மாதிரி மவுண்டெயினாகவும் மாறும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே எழுங்கும் போது இந்த மாதிரி பெருங்கடலாக மாறும். இந்த மாதிரி பெருங்கடலாக இந்த மாதிரி கீழே எழுங்குற மாதிரி ஆகும். நெக்ஸ்ட்டு ஊர் அப்படிங்கிற ஒரு கான்டினென்ட் தான் உருவானது. ஊர் அப்படிங்கிற ஒரு கான்டினென்ட் உருவாக்குனது ரொம்ப ரொம்ப சின்னது. அதுக்கு முன்னாடி ஒரு கான்டினென்ட் உருவானா ஆனால் நிறைய பேர் ஊர்னு தான் சொல்கிறாங்க. அந்த ஊர் இருக்கும் போதே நம்ம இந்தியாவோட ஒரு பகுதி உருவாயிடுச்சு. முதல் கண்டத்துலேயே இடத்தோட ஒரு நம்ம இந்தியா உருவானது ஒரு பெருமை. இருந்தாலும் அது உண்மையான ஆக்சுவல் இந்தியா கிடையாது. ஸோ அது ஒரு சின்ன ஒரு பகுதி, அவ்வளோதான். இப்போ சென்னையோ தான் ரொம்ப ரொம்ப சின்னது, பாடி சென்னைன்னு சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் உருவான ஒரு மிகப்பெரிய கண்டம், ஒரு அளவுக்கு பெரிய கண்டம்னா அதுதான் கெனர்லேண்ட். இந்த கெனர்லேண்ட் கான்டினென்ட்டு உருவாயிருக்கப்போ இது நம்ம இந்தியா இருக்கும் பார்த்திங்களா, இந்த மாதிரி இந்தியா போய் நார்த்து பக்கம் போயிடுச்சு. இந்த மாதிரி நார்த் போலில் இதுவும் ஆக்சுவல் இந்தியா கிடையாது, ஒரு தரைப்பகுதி, இப்போ இருக்கிற ஏதாவது ஒரு தரைப்பகுதி. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இந்தியா பார்த்திங்கன்னா நார்த்தில் இருக்கிற இந்த ஃபோட்டோவையும் பாருங்கள். இது ஆக்சுவல் இந்தியாவுக்கான ஒரு ஷேப், இந்த மாதிரி சைட் ஆகுது பார்த்திங்களா. ஸோ அந்த பார்த்தா மேபி இருக்கலாம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் உருவான ஒரு கான்டினென்ட் தான் லூனா அப்படிங்கிறது. இந்த லூனா கான்டினென்ட் உருவானதுக்கு அப்போ உருவான அந்த சூப்பர் கான்டினென்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த லூனா சூப்பர் கான்டினென்ட்டு. ஸோ இந்த லூனா வந்து இப்போ இந்த கெனர்லேண்டை நீங்களே பாருங்களேன். கெனர்லேண்ட் எப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ஸையும் நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க. அதே நான் இப்போ இந்த ஃபோட்டோவில் கட்டுறேன். கொஞ்சம் தனித்தனியாக ஸ்ப்ளிட்டான மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது ஆப்ரிக்கா மாதிரி, இது வெஸ்ட் ஆஃப்ரிக்காவோட ஒரு பகுதி. அப்புறம் இந்த மாதிரி 2-3 பகுதிகள் இருக்குது. இந்த மாதிரி சைபீரியா பெல்டாக்கா அதெல்லாம் நீங்கள் பார்த்திங்க, சைபீரியா அந்த மாதிரி ஊர்கள்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா என்னமோ அந்த கான்டினென்ட்டாக உடஞ்சி இந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்தியா வந்து தெற்கு பக்கத்தில் இந்த மாதிரி நார்த் இந்தியா சவுத் இந்தியா உடஞ்சி கிடந்துரு. இதுவும் நம்ம ஆக்சுவலி இந்தியா கிடையாது, ஒரு பார்ட்டு அப்படின்னு சொல்லிடலாம். நம்மளுக்கு பக்கத்தில் நார்த்து சைனா கடந்தது, அதுவும் ஆக்சுவல் சைனா கிடையாது, ஒரு பார்ட் தான். இப்படி தான் நார்த் இந்தியா சவுத் இந்தியா. அதுக்கப்புறம் உருவான இந்த ஒரு மிகப்பெரிய சூப்பர் கான்டினென்ட் தான் ரொனீண்டியா அப்படிங்கிற ஒரு கான்டினென்ட். இந்த கான்டினென்ட்டில் அப்போ ஒரு நடந்த ஒரு ஆச்சரியம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது தான் இது வரைக்கும் அந்த ஆச்சரியத்தை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ இது தான் இது வரைக்கும் இந்த மாதிரி உருவான சூப்பர் கான்டினென்ட்ஸில் மிக பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இதை மதர்லேண்டுன்னு இந்த மாதிரி ரஷ்யாவில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஏன்னா இது நிறையா மனிதர்கள் உயிரினங்கள் வாழ நல்லவே. அப்போ இருந்த ஒரு ஆச்சரியத்தை சொல்கிறேன், அண்டார்டிகா ஐஸால் நிரப்பப்படாமல் ஒரு டிராபிக்கல் ஜோனாகவே இருந்தது, அதுவும் பச்சை பசைல்னு. நார்த்து அமெரிக்கா தான் அப்போ வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ ரொனீடியா ரொம்ப காலம் நீடிக்கலை. ஒரு சூப்பர் கான்டினென்ட் உருவாய் பிரேக்கப்பாக மேக்ஸ் எக்ஸாக்டாக 100 crore இயர்ஸ் ஆகும். ஆனால் இது 30-50 crore இந்த மாதிரி இது பிரேக்கப் ஆகிடுச்சு. இது பிரேக்கப் ஆகிற அந்த காலகட்டத்தப்போ தான் நம்ம மொத்த வேர்ல்டுமே பனியால் கவர் செஞ்சது. அந்த டைம் தான் ஸ்னோபால் எர்த், பனிப்பந்து உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு பனிப்பந்து இது உருவானதுக்கப்புறம் பேஞ்சியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கண்டம் உருவானது. இந்த பேஞ்சியாவை பார்க்கும்போது இந்த மாதிரி இதை பார்க்கும்போது ரெண்டு ஒரு இது நம்ம இந்த மாதிரி சொல்லப்போனால் சவுதி அரேபியா இருக்கு பாருங்களா, அந்த ஷேப்புக்கு இருக்குது. ஆனால் சவுதி அரேபியா இல்லது, இந்த பேஞ்சியாலேருந்தான் ஒவ்வொரு இப்போ இருக்கிற ஆக்சுவல் கான்டினென்ட்ஸ்க்கான ஷேப்பே உருவானது. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரேக்கப் அந்த மாதிரி ஆகும். அது பிரேக்கப் ஆகும்போது தான் இந்த மாதிரி ஆனது. இந்த ஒரு பிரேக்கப் ஆகிறப்ப தான்
ஒரு இது நடந்தது எக்ஸாக்டாக நம்ம எல்லாத்துக்கான ஷேப்பும். அப்போ இந்தியா பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆப்ரிக்காவில் இருக்கிற அந்த மலகாஸ்கர் பக்கத்துலேருந்து மேல் போய் அந்த ஆக்சுவல் அதுக்கப்புறம் இது மேலே போய் ஏசியா மேலே மோத நம்ம ஹிமாலயாஸ் அப்போ தான் உருவானுது, ஹிமாலயாஸ் அப்போ தான் உருவானுது. ஸோ இந்த மாதிரி இப்போவும் ரெண்டு சூப்பர் கான்டினென்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்ன யாராலே நம்ப முடியுதான். எல்லா கான்டினென்ட்ஸும் இப்போ தான் அடுத்து உருவாகிட்டும் ஒன்று இப்போ ஸ்பிளிட்டாயில் கிடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரேஷியா ஒன்று, யூரோப்பும் ஏஷியாவும் ஒரு பார்டரில் அப்புறம் ரெண்டும் ஒன்றா இருக்குல்ல, யூரேஷியா ஒரு சூப்பர் கான்டினென்ட், இப்போ அமெரிக்கா அதை தான் நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கான்னு ரெண்டு கான்டினென்ட் ஆக்கியிருக்கோம். அடுத்து வர ஒரு இன்னும் ஃப்யூச்சரில் ஒரு சூப்பர் கான்டினென்ட் வரும்னாங்க, ஆனால் அது வர்றதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கான ஷேப் எப்படி இருக்கும், அதோடய சைஸ் எப்படி இருக்கும், அதெல்லாம் ஒன்றுமே தெரில. பட் அதுக்கான பேர் மட்டும் கொஞ்சம் ரெடியாக இருக்குது, பேஞ்சியா அல்டிமா, நல்லா இருக்குல்ல பேர். ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பர் கான்டினென்ட்ஸ் பற்றி நிறையவே பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கான வீடியோ முடிஞ்சுது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காஸ்மாஸ் ஃபேக்ஸ் தமிழ், முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம எப்படியாவது அவார்ட் இதெல்லாம் வாங்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ முடிஞ்சுது. லாஸ்ட்டில் நம்ம எல்லா சூப்பர் கான்டினென்ட்ஸையும் ஃப்யூச்சரில் ஃபஸ்ட்லேருந்து நடந்துடலாம் அப்படியே பார்த்துடலாம் வாய்ஸ் இல்லாமல்.